வணக்கம் சுகா இந்தியாவில் நான் உங்கள் மராஜ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மில்க் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய வீடுகள் ஆகட்டும், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஆகட்டும், கேட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாட்டி வச்சுருப்பாங்க பால் போடுற மாதிரி. இப்போ அந்த பேக்கு பதிலாக நம்ம வந்து ஜூட்லேயே தச்சு கொடுத்தோம்னா நல்ல வியாபாரம் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 18 எடுத்துருக்குறேன், அகலம் வந்து 10 இன்ச் எடுத்துருக்குறேன், இதில் வந்து 2 துண்டு எடுத்துருக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 10 எடுத்துருக்குறேன், அகலம் வந்து 12 எடுத்துருக்குறேன், இதுலேயும் 2 துண்டு எடுத்துருக்குறேன். மொத்தம் 4 துண்டு இதுக்கு எடுத்துருக்குறேன். அது இல்லாமல் மேலே வந்து ஹேண்டில் மாதிரி ஒரு துண்டு எடுத்துருக்குறேன். அகலத்தில் 2 இன்ச்சு விட்டு மடிச்சிருக்கிறேன். இந்த 12 இன்ச்சு எடுத்தேன் இல்லையா, அதில் அதே மாதிரி இன்னொரு துண்டும் அதே மாதிரி மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா அப்படியே மடித்து தைக்க போகிறோம். இந்த பக்கமும் அப்படியே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே தைக்க வேண்டியது தான். அதே மாதிரி இந்த மெட்டீரியலும் தைக்கிறேன். இப்போது இந்த 12 இன்ச்சில் வந்து மேலே வந்து கார்னர் லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒன்றா வச்சு சும்மா லைட்டாக கார்னரை கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ ஒன்றை வச்சிடறேன். ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு இதை மேல் பக்கமாக வச்சு அப்படியே தைக்கிறோம். ஒரு 4 இன்ச்சு கீழே இறக்குறேன், 4-5 இன்ச்சு கூட இறக்கிக்கோங்க. Thank you.
இப்போ இதுக்கு கீழே இன்னொரு பிட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டில் வந்து இங்கே ஃபிட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, அப்படியே வந்து மேல் பக்கமாக அது ஒரு லைனிங் டைப் வச்சு அடிச்சிடலாம். இந்த மாதிரி மில்க் பேக் நம்ம ரெடி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இதில் வந்து பேப்பர்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இதே மாதிரி நிறைய மாடல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சைடில் வந்து இது கெசட் வச்சு தைச்சிருக்கோம், இந்த மாதிரி கெசட் வச்சும் தைக்கலாம். இது வந்து பிளெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக போடலாம். இங்கே வந்து மில்க்கும் போடலாம், இங்கே பேப்பரும் போடலாம், இல்லை ஒரு மில்க் பேக்னு போட்டு விட்டுலாம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல விற்பனையாக ஆகும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.